மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 உங்கள் விஜயில். நடிகர் விவேக் அவர்கள் நம்மளை விட்டு போய் இருந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஆமாங்க, ஒரு வருடம் சில நாட்கள் தான் ஆச்சு. April 17, 2021 அவர் மறைஞ்சாரு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா அவரை பத்தின டாக்ஸ் நிறைய இருக்கு. அந்த வகையில விவேக்கின் மனைவி முதலமைச்சரை மீட் பண்ணி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆமாங்க, மறைந்த நடிகர் விவேக் வாழ்ந்த வீடு அமைந்துள்ள சாலைக்கு அவங்களோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் அவர்களோட மனைவி அருட்செல்வி முதலமைச்சரை ஸ்டாலினை மீட் பண்ணி கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை நிறைவேறுமா அப்படிங்கறத புரிஞ்சு பாக்கலாம். அண்ட் டெஃபினெட்லி விவேக் அவர்களை யாராலையும் மறக்க முடியாது. காமெடியோட சேர்ந்த கருத்து சொல்றதா இருக்கட்டும், சொசைட்டிக்கு நல்லது பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தான் அவரோட டெத் டேட் முடிஞ்சது. அந்த இறப்பு நாள முன்னிட்டு விவேக்கோட எப்போதுமே கூட இருக்கிற அசிஸ்டன்டான செல்முருகன் வந்து அவரோட நீண்ட நாள் கனவான மரம் நடுற கனவு வந்து பாத்தீங்கன்னா நிறைவேத்தி வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் இல்ல அப்படின்னாலுமே அவரை சுத்தி இருக்கிறவங்க அவரை விட்டுட்டு போன நல்ல விஷயங்களை இன்னும் பாதுகாத்து அதை தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டே இருக்காங்க. விவேக் அவர்கள் எப்பவுமே நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதுக்கு ஒரு மரமும் சாட்சி அப்படின்னே சொல்லாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க விவேக் எவ்வளவு மிஸ் பண்றீங்க, அவரோட எந்த காமெடி உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கறதும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம சினி உலகத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டிஃபரெண்டா இந்த இடத்துல ஒரு பிளேட தொங்க விடுவோம் சார் அப்படின்னு அவருக்கு பிடிச்சிருச்சு. அது நல்லா இருக்கு சார். எதுக்கு சார் பிளேடு? சிம்பிள், அவன் ஷார்ப்பு சார், அவன் ஷார்ப்புன்றதை சிம்பிளாக காட்டுறோம், அதுதான் அந்த குறியீடு அப்படின்னு. நல்லா இருக்கு அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இதெல்லாம் போடும்போது இது மட்டும் அவர் சொன்னது, இங்கே ஒன்று வச்சிருப்பாரு. அது மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அவர்கிட்ட கேட்டேன் சார், இது கொஞ்சம் ஓவராயிருமா இங்கே புருவத்தில் வந்து வளையம் போடுறதுன்னு. சார் சும்மா இருங்க, அதுதான் சார் யூனிக்காக இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க அது. அதனால் சிம்புவிட்ட பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே வந்துட்டார்னா அவருடைய இது கொடுப்பார். இப்போ இன்ஃபேக்ட் இங்கே மாநாடு பார்த்தீங்கன்னா நான் படம் ஹிட்டு படத்தில் சூப்பராக பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பர்டிகுலராக சில இடங்களில் இது சிம்பு பண்ணியிருப்பார் எனக்கு தெரியும். இது சிம்புவோடைய இன்புட், இது அவருடைய இது அப்படின்னு எனக்கு அவர் ரெண்டு படம் அவர் பண்ணியிருக்கான் இல்லையா, அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் உண்மையிலே ஒரு தன்னை அந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்துக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு ஹீரோ.